Marakuma Ennam. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ் இந்த வீடியோ எடிட் பார்த்து நமக்கு அலைட் மிஷின் ஆப் வேணும். ஸோ உங்கள் கிட்டக்கிற அலைட் மிஷின் ஆப்பே ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷர்ட் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுன்னு குயிக்காக ஷார்ட் டேர்ம் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ ப்ளஸ் செகண்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போது ரெக்டாங்குலர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட் பேஸ்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸோடைய வேல்யூவை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இப்போ இந்த கலர் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலரை நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ரிலீக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஸோ ஓகே இப்போ நான் ரிலீக்ஸ் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதை அப்படியே நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ வந்து 10 செகண்ட் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த ஆர்ட் பிஎன்ஜி நான் மெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு எந்தளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் கீழே கொண்டு வந்துடலாம் ஓகே. இதுவும் எந்தளவுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்குனோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே செட் ஆச்சா. இப்போ அந்த ஆர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆட் எஃபர்ட்டில் கலரை லைட்லேயே கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கலருக்கு ஜஸ்ட்டு கொடுத்து சண்டை செட் இதை கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துட்டு ஸோ நான் செகண்ட் கலர் அந்த டார்க்கே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் வேறு ஏதாவது கலர் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நான் டார்க் கலரே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே இப்போ வந்து பேட்டர்ன் ஷேடோவில் கீழே மூணு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு பிளாக் கலரே இருக்கட்டும். ஸோ இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகே. நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியா கொடுத்துட்டு இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை டேப்லெட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டர்ஃப்ளை வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்குள்ள போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரோமாக்கணும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சண்டை செட்டி இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ மட்டும் நீங்கள் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கினா போதும் ஓகே. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ரிலீஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு மோனிட்டர் போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. செட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ ஆர்ட் அப்படி எப்படி ஆட் பண்ணிடலாம் ஜஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். எல்லா லேயருக்குமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு ஸோ இது எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரிலீக்ஸ் முடிகிற அளவுக்கு. ஸோ ஓகே நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஆட் பண்ணியாச்சா. ஸோ இதுக்கப்புறம் நான் மாமலாக பிக் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக் வந்துட்டு ப்ளஸ்ஸிங் கொடுத்துட்டு நானேஸில் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸிங் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு காரணம் வைக்கிறேன் ஜஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்குவீங்க. 3 பார்ட்னே கொடுத்துட்டு ஃபுல் கம்ப்ரஸரை கொடுங்க. மோட்டர்ல போயிட்டு ஸோ உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எஸ் பார்ட்னே கிளிக் பண்ணிவிட்டு கிரே ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இப்போ எஸ்ட் பண்ணிங்க அந்த பிக்கு இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து ப்ளஸ் இன்புட் பண்ண ப்ரிஷர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துடலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் லேரே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் இன்புட் பண்ணிங்களா. ஸோ அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸுங்கன மட்டும் கொடுங்க. கரெக்டாக அந்த பிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பிக் எஃபெக்ட் ஆட் ஆயிரும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒன் பண்ணால் ஒவ்வொரு பிக்காக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நான் கொடுக்குற ஒவ்வொரு பேக்கேஜுமே ஓகேவா. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி பிக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் கம்மியாக தான் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃபைனலி ஆட் பண்ணியாச்சா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொடுக்குற ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கேன் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சைடில் ஏற மாதிரி இருக்கா ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த குவாலிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்பெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் கேஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் இருந்தால் சொல்லுங்கள், பிடிச்சளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.